ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செக் பண்ணுறது தான். நீ கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் இருக்குது, நீங்கள் டிஸ்பிளேலேயே பார்த்துருப்பீங்க. எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம முக்கியமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கோம் சரியா. கடைசி ஒரு 12 hours தான் நமக்கு என்ன பார்த்தா இருக்கு. நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் நமக்கு கால் பண்ணவங்க, நம்மளை வந்து பார்த்துட்டு போனவங்க, முக்கியமா நம்மளை வந்து பார்த்துட்டு போனவங்க அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சரியா. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நம்மளை பார்த்துட்டு போனாங்க. எல்லா பேருமே என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா ரவுண்ட் 2 ரிசல்ட் வந்துனே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்துட்டு போன பேரண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சரியா. நீங்க வந்து பாத்துட்டு போயிட்டு நீங்க சைலண்டா இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். பாக்கலாம் அடுத்த ரவுண்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது. ஓகே, அதை விட்டுறலாம். இப்ப நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எதுக்காக நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, கடைசி 12 hours அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ரவுண்ட் 2 தான் நமக்கு இருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. யாருக்கெல்லாம் கடைசி வாய்ப்பு அப்படின்னா, இப்போ வந்து நீங்க அப்கிரேட் பண்ணி ஒருவேளை நீங்க ரீஅலாட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இல்லை சரியா. எப்படின்னா உங்களுக்குள்ள காலேஜ் கிடைச்சிருச்சு, ஆனா சஃபல் ஆகி என்னன்னு சொல்லி இன்னொரு காலேஜ் மாறி எப்படிதான் கிடைக்க போகுது. ஆனா அதாவது அந்த பார்டர் ரேஞ்சில் இருக்காங்க பாத்தீங்களா, எனக்கு கிடைக்கும் கிடைக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லோ கட் ஆஃப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை என்ஆர்ஐ போகலாம், இல்ல என்ஆர்ஐ லேப்ஸ்ல போகலாம், இந்த மாதிரி ஒரு ஐடியால நீங்க இருப்பீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால கூட நம்ம என்ன போகலாம், இந்த மாதிரி ஒரு பார்டர்ல இருக்கீங்க பாத்தீங்களா, அவங்க தயவு செய்து ரவுண்ட் 2ல சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒழுங்கா நீங்க பண்ணுங்க சரியா. ஏன்னா ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு காம்படிஷன் வந்து, அதாவது லோ கட் ஆஃப்ல இருக்கீங்க பாத்தீங்களா. இப்ப என்ஆர்ஐ லேப்ஸ் எடுத்துக்கலாம், இப்ப என்ஆர்ஐ லேப்ஸ்ல கண்டிப்பா எங்க என் கையில வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் இருக்கு. ஆனா என்ஆர்ஐ லேப்ஸ்ல நான் எடுக்கலாம்னு இருக்கிறேன், நான் வந்து தேர்ட் ரவுண்ட் போலான்னு இருக்கேன். இப்போ உங்க மார்க் வந்து வெறும் 200 தான் இருக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த எலிஜிபிள் மார்க் ரேஞ்ச் தான் இருக்கு. 127ல இருந்து பாத்தீங்கன்னா 150க்குள்ளதான் இருக்கு. 127ல இருந்து 150க்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து கிடைக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்கா போட்டீங்க அப்படின்னா. இந்த மாதிரி நம்ம கன்சல்ட் பண்ணி என்ன பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது நாம வந்து என்னாச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில அறிவுரைகள்லாம் கூறிதான் என்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க போடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியா. அந்த மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் நம்ம தொடர்பு கொள்ளுங்க. இன்னும் 12 hours தான் இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுங்க. அதே மாதிரி அந்த பார்டர் ரேஞ்சில் இருக்கீங்க பாத்தீங்களா, அதாவது எனக்கு மேனேஜ்மெண்ட் கிடைக்கும், எனக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பார்டர்ல இருக்கீங்க பாத்தீங்களா, அவங்க எல்லா பேருமே தயவு செய்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும் சரியா, உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல கொடுங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா போதுமானது. ஏன்னா அடுத்தடுத்துலாம் நமக்கு இந்த வாய்ப்பே கிடைக்காது. அடுத்து நீங்க வந்து ரீஅலாட்மெண்ட் பண்ணலாம்னு போவீங்க, அங்க வேகன்சி இருந்தா நீங்க ரீஅலாட்மெண்ட் பண்ண முடியும் தேர்ட் ரவுண்ட்ல. இதெல்லாம் வந்து தேர்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அதனால ரவுண்ட் 2ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் இதுலதான் கொஞ்சம் நீங்க ஃப்ரீயா கொஞ்சம் நீங்க உள்ள போக முடியும். ரவுண்ட் 3ல எல்லாம் காம்படிஷன் ரொம்ப டஃப் ஆயிரும். அது முக்கியமா குறைவான மார்க் இருக்கவங்க என்ஆர்ஐ லேப்ஸ்ல இந்த ரவுண்ட் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயா கூட நீங்க காலேஜ் எடுத்துக்கலாம். ஆனா அடுத்த ரவுண்டு நீங்க என்ஆர்ஐ லேப்ஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய காம்படிஷன் ஆயிரும். ரொம்ப கம்மியா எடுத்தீங்கன்னா காலேஜே கிடைக்காம கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிகமா. அதனால கடைசி 12 hours இந்த 12 hours நல்லபடியா நீங்க யூஸ் பண்ணீங்க. ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்ப வேணாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அது ஒரு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட்.